எல்லாரும் சேஃப்டியாக இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குக்கிங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு வால் கேங்கிங் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ இப்போ அன்னைக்கு வந்து ஐஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம உள்ளன் த்ரெட்டை வச்சு ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய பண்ணியிருப்போம். குட்டி கென் மாதிரிலாம் பண்ணியிருப்போம், ரெண்டு ஒரு பெரிய பால் ஒரு சின்ன பால் வச்சு ஒரு குட்டி கென் அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பண்ணியிருப்போம் ஸ்கூல் டைமில் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி நான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறேன். ஈஸியான மெத்தடு தான், நம்ம வீட்டில் இருந்து நம்மளே பண்ணிக்கலாம். பசங்களையும் நம்ம பண்ண சொல்லி இதை என்கரேஜ் பண்ணலாம். சரி வாங்க ஃபஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 5 or 6 கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க, ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி பால் மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளன் த்ரெட் இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு நம்ம விரலில் 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி 4 ஃபிங்கர்ஸ் எடுத்து அந்த 4 ஃபிங்கர்ஸ்லேயே இதை நல்லா சுற்றி விடுங்க. நம்மளுக்கு வந்து குட்டி பால் வேணும்னா நீங்கள் கம்மியான அளவுக்கு பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் லூசியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான கவுண்டிங் எடுத்து நீங்கள் பண்ணால் போதும். பட் எனக்கு நல்லா கொழு கொழுன்னு பெரிய பால் குண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா நிறையா வந்து சுற்றி நிறைய உள்ள சுற்றிக்கணும். சுற்றிட்டு பண்ணிங்கன்னா நல்ல எப்படி சொல்கிறது, அந்த குண்டாக அப்படியே புசு புசுன்னு அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கம்மியாக வந்து கையில் சுற்றினோன்னா கம்மி ரொம்ப லூசியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களேன், இது வாருங்களேன், இந்த மாதிரி லூஸாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஹெவியாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புசு புசுன்னு கிடைக்கும். இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா பஃபியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அதை ரொட்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. எனக்கு வந்து இப்போ நான் பண்ணியிருக்க சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு எத்தனை கவுண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50 கவுண்டிங் இருக்கும், அதில் 50 கவுண்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும் எனக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நூலை வச்சுட்டு இதை கட் பண்ணிடுங்க. தெரியும் இது எல்லாருக்குமே, ஆக்சுவலி தெரியும். ஸோ தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக. அப்புறம் வந்து இந்த சைஸுக்கு வந்து ஒரு நூலை கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, அப்புறம் இதை வந்து ஃபிங்கர்ஸ்லேருந்து இப்படி எடுத்துருங்க. எடுத்து இந்த நூல் மேலே இதை அப்படியே வைங்க. வச்சுட்டு இந்த நூலை எடுத்து இதோட சென்டரில் இந்த மாதிரி நல்ல டைட்டாக இறுக்கி விட்டுக்கோங்க. இறுக்கி விட்டு ஒரு முடிச்சை போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கட் பண்ணி விடுறப்ப நல்லா அந்த சென்டர் வந்து நம்ம ஒட்டுறது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பால் மாதிரி வரும். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன், கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு ஜாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணணும். நல்லாயிருக்குங்க, சின்ன பிள்ளையில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ பண்ணுறப்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க இல்லையா, ஸோ லீவ் டைமில் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நம்ம ஒன்று போல் எல்லாத்தையும் கட் பண்ணி பால் மாதிரி ஆக்கணும். தெரியுது உங்களுக்கு, ஒன்றும் இல்லைங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடு கட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு பால் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிங்கன்னா அந்த பால் ஷேப் நல்லா கிடைக்கும். உருட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் அங்கங்கே எது எது பெருசாக இருக்குது என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி உருட்டிக்கோங்க, பால் கிடைச்சிச்சா.
இதே மாதிரி நான் நிறைய கலர்ஸ் பால் செஞ்சு வச்சிருக்கேன். வயலட்டில், அப்புறம் மெரூன், க்ரீனுங்க, க்ரீன் க்ரீனில் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ப்ளூ, தென் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர், க்ரீன் கலர்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வால் கேங்கிங்கில் வந்து நான் வந்து கார்ட்போர்டில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், இதில் ஃபுல்லாக அந்த இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளூவையும் மெரூனையும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணேன். இது எதுக்காகன்னா, இங்கே வந்து ஹேங்கிங் ஒரு 5 லைனுக்கு தொங்க விடுவேன். ஸோ அதுக்காக நான் இது ஒரு 3 லைன்ஸ் விடலான்ட்ருக்கேன். அதுக்காக தான் இது கொஞ்சம் சென்ட்ரலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹார்ட் போர்டில் வந்து நான் இந்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் இப்போ நம்ம இந்த மாடல் எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளூ பென் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன், ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கலராக அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓகேங்க, இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ஒட்டியாச்சு. நம்ம தெரியுது உங்களுக்கு, ஹார்ட்டின் ஷேப்பு நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த சைஸ் செஞ்சு கொஞ்சம் சின்ன சைஸாக நான் செஞ்சுருக்கணும், இங்கே வைக்க முடியல. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் இந்த மாதிரி முத்துலி வெரைட்டிஸ் கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், டுவெல் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அங்கே நான் வந்து மாற்றி மாற்றி அப்படியே ஒட்டி வைக்க போகிறேன். அது ஒரு டிசைன் மாதிரி வச்சுக்கலாங்க, வந்து கன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒவ்வொரு இதாக இதை வெட்டிக்கலாம். பார்த்து கம்மில் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்து பண்ணுங்கள், கையில் இருந்து ஒட்ட வச்சுருவாங்க. ப்ளூவை எடுத்துடுறேன், ஏன்னா இது வந்து சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ ஈக்குவல் சைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ளூவை எடுத்துட்டு அதுக்கு வந்து வேறு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுருக்கேன், தெரியுது அவங்களுக்கு. இப்போ சென்டரில் வந்து நம்ம ப்ளூ வச்சிடலாம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளூ எல்லாத்தையும் ப்ளூ எல்லாத்தையும் இப்போ தெரியுதா உங்களுக்கு, க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த வால் ஹேங்கிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு 3 லேயர்ஸ் வந்து இந்த சைட் தொங்க விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வால் ஹேங்கிங் வந்து இதில் வந்து இந்த பால் மாதிரி தொங்க விடணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து
இந்த மாதிரி இந்த சைஸில் பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ரெண்டு லேயராக போட்டிருக்கேன். நான் போட்டு இந்த சைஸில் ஊசி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எடுத்துட்டு கொஞ்சம் இந்த சைஸில் நூல் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப லாங்காகவும் தொங்கவிட போகிறதில்ல, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் தொங்க விட போகிறேன். லாங்காக தொங்க விட்டோன்னா ஒரு நிறைய இது ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் தொங்க விட்டோன்னா நல்லா லாங்காக போடலாம். பட் நான் மூணு தான் மூணு லேயர் தான் விட போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே தொங்க விட போகிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து எனக்கு பெரிய சைஸாக இருக்குது, ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு இதை போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஐடியா தாங்க, நம்மளாக பார்த்து பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு ரெண்டு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த பால் தான் சொன்னேன், ஸோ இதை வந்து நம்ம விட்டுக்கலாம். வந்துட்டு அழகாரத்தில் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஸோ நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அழகாரத்தில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது, ஒயிட் இருக்குது, வயலட் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மயில் கழுத்து கலர் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு டூ டூ பீசஸாக நான் விட போகிறேன் உள்ள. இந்த மாதிரி இதை ஃபுல்லாமே ரெடி பண்ணிக்குவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் ஆட் பண்ணி இந்த சைஸுக்கு சென்றிருக்கேன். சென்டரில் வந்து இந்த சைஸ் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடணும், கம்மை வச்சு ஒட்டி எக்ஸ்ட்ரா வந்து நான் செலட்டிவ் போட போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு அடுத்த லேயர் வந்து இதை விட கொஞ்சம் சின்னது, இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். ஸோ அடுத்து ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் சேம் சைஸில் இதை விட கொஞ்சம் சின்னதாக செய்ய போகிறேன். அது செஞ்சுட்டு நம்ம சேர்த்து மூணையும் அட்டாச் பண்ணலாம். பாருங்க, இப்போ வந்து த்ரீ லேயர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான். க்ரீனு, வயலட்டு, ப்ளூ வித் மெரூன், மூணுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த வால் ஹேங்கிங்கில் வந்து இப்படி கீழே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கு இல்லையா, ஸோ சென்டரில் வைக்கிறத ஃபஸ்ட்டு வைக்கலாம். சென்டரில் வந்துருக்கணும் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம செலோடேப் வச்சு ஒட்டிடலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா எப்பவுமே சேஃபாக இருக்கும். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வரைக்கும் நல்லா கம்மு வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அது ஆறுனதுக்கப்புறம் சில டேப் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அது வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே நல்லா நிற்கும்.
ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதாங்கிறதுக்கு ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உள்ளன் த்ரெட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணவனும் அதே சேம் மெத்தடு தான். அது உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இதோட ரெண்டு ஜாயினிங்லேயும் ஜாயின் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங்க்கு அந்த நாட் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அழகாக வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உங்களுக்கு வாலில் மாட்டி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வால் ஹேங்கிங் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்ம எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. சீ யூ நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பை. சீ யூ.